மகன் தூயாவியானோர் பெயராலே ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த பவுலடிகள் ஏறக்குறைய 1 ஆண்டு மற்றும் 6 மாதங்கள் அவர் கொரிந்த நகரத்தில் இருந்து அவர் ஆண்டவர் நற்செய்தி பறைசாற்ற பிறகு அங்கிருந்த யூதிய மக்களால் அவர் துன்பத்தை அனுபவித்து அவர் இன்றைய 1வது வாசகத்தில் சிரியா நகரத்துக்கு சென்றுவதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருடைய நற்செய்தியை பறைசாற்றுவதில் மிகவும் ஆர்வம் கொண்டிருந்த பவுலடிகள் எங்கே மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லையோ அந்த இடத்தை விட்டு அவர் வேறே இடத்துக்கு சென்றனர். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சீடர்களுடைய துன்பம் எவ்வாறு ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கின்ற அந்த பிரசவ வேதனை போல இருக்கின்றது என்று கூறுகின்றார். தாய் அந்த வேதனை அனுபவித்தாலும் ஒரு குழந்தை இந்த உலகத்துக்கு வந்தது என்று தாய் அந்த நோவை மறந்து அவள் மகிழ்கின்றாள். அவ்வாறே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் துன்பத்தால் நாம் புது உயிரை பெற்று புது மீண்டும் பிறப்பை பெற்று ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம், அவருடைய திருவுள்ளம். ஆகவே நாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் பெற்றுக்கொண்ட புதிய வாழ்க்கையில் புதிய பிறப்பில் நாம் வளர்ந்து நம்முடைய சிந்தனைகளிலும் செயல்களிலும் நம்முடைய உணர்ச்சிகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவைப் போல நாம் வாழ ஜெபிப்போம். ஏலாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உண்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.